நவராத்திரியின் சிறப்பு. முன்னொரு காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் உண்டானது. தேவர்களின் பதவிகள் அனைத்தையும் அசுரர்கள் பெற்றுக்கொண்டு தேவர்களை துன்புறுத்தினர். இதனால் தேவர்கள் அனைவரும் பிரம்மனிடம் சென்று முறையிட்டனர். பிரம்மனின் ஆலோசனைப்படி சிவன் தேவர்களின் துன்பத்தை போக்க மகிஷனின் அழிவு ஒரு பெண்ணால்தான் என்பதை வரமளித்த பிரம்மனிடம் கேட்டறிந்தனர். அவ்வரத்திற்கேற்ப ஒரு பெண் சக்தியின் அவசியத்தை அறிந்து சிவன் தமது சக்தியை வெளிக்கொணர்ந்து ஒரு ஒளியை உருவாக்கினார். இதனைப் போன்றே பிரம்மன், விஷ்ணு, இந்திரன், வருணன், வாயு, குபேரன் போன்ற எண்ணற்ற தேவர்கள் தங்களது உடலிலிருந்து சக்தியினை வெளிக்கொணர்ந்து ஒரே வடிவில், ஒளி வடிவில் பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்து பிரகாசிப்பது போல ஒரு பெண் வடிவை உருவாக்கினர். அந்த சக்தியை தேவர்களும் கடவுளர்களும் கைகூப்பி வணங்கி நின்றனர். அப்பெண் சக்திக்கு ஒவ்வொரு கடவுளர்களும் தமது ஆயுதங்களை அளித்தனர். மகிஷாசுரனை வதம் செய்ய உருவாக்கப்பட்ட மகிஷாசுர மர்த்தினி அனைத்து கடவுளர்களின் சக்தியையும் ஆயுதங்களையும் பெற்று மகிஷாசுர மர்த்தினியாக போற்றி வணங்கப்பட்டாள். இவள் நான்கு திசைகளை திரும்பி பார்க்கும்போது வெள்ளம் கரைபுரண்டது, பிரபஞ்சம் நடுங்கியது. வானுக்கும் பூமிக்கும் இடையே உயர்ந்த வடிவுடையவளாக வீற்றிருந்தாள். பிரளயம் உருவானது போல காட்சியளித்தது. பூமித்தாய் அந்த பெண் சக்தியின் பாரத்தை தாங்க முடியாமல் சலித்து கொண்டாள். மர்த்தினியின் சிம்மாசனமான சிங்கம் கர்ஜனை செய்தது. மகிஷனின் அசுர படைகளை தேவி லாவகமாக முறியடித்து அசுரர்களை கொய்து அழித்தாள். அசுரன் மாய வேலைகளினால் உடலினை மாற்றி பல்வேறு வடிவில் தேவியை எதிர்த்தான். இறுதியில் எருமை கடாவின் உருவத்தில் இருந்தபோது தேவி தமது திரிசூலத்தால் அவனது தலையினை துண்டித்தாள். மகிஷன் தேவியால் அழிக்கப்பட்டான். தேவர்கள் மற்றும் கடவுளர்கள் அதனை கண்டு ஆனந்தமடைந்து தேவியை வணங்கினர். இவ்வாறு நவராத்திரியின் சிறப்பு அம்சங்களை பற்றி புராணங்கள் கூறுகின்றன. நன்றி. என்றும் இறைப்பணியில் ராஜா ஆன்மீகம்.